ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு காரா ஷேவ் பார்க்க போறோம். இப்போ ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை போட்டுடுறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ தான் நமக்கு இந்த தண்ணியை வந்து எடுத்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போது கடல மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை நல்லா சலித்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கடல மாவு எடுத்துங்க. அப்போ தான் நமக்கு நல்லா காரசிவு வந்து நல்லா கிடைக்கும், மொறு மொறுன்னு. நான் இந்த கொடுத்துருக்கிற அளவையே நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ அந்த பவுலில் சளிச்ச கடல மாவு போட்டுக்கலாம். மாவு பிசையறதுக்கு ஒரு பெரிய பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிசையறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த காராஷேவ் வந்து ரொம்ப நல்ல ஸ்நாக், இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ஒரு தீபாவளி ஸ்நாக் இது. இப்போ நம்ம சளிச்சு வச்ச கடல மாவை பவுலில் போட்டிருக்கோம். அரிசி மாவும் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த கடல மாவோட இந்த அரிசி மாவையும் சேர்த்து போட்டுடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. நான் கலருக்காக இங்கே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைனாலும் பரவாயில்ல. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பெருங்காய தண்ணியை விட்டுக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த காராஷேவுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க, இல்லைனா உப்பு அங்கங்கே தெரியும் நமக்கு. அதனால் ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சூடான எண்ணெயை கொஞ்சம் விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு மொறுமொறுப்பு தரும். இங்கே நான் வந்து பட்டர் கீ எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி சூடான எண்ணெயை விட்டு நம்ம பண்ணோன்னா நல்லா மொறு மொறுன்னு நமக்கு காரசேவ் கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை எடுத்து பார்த்து பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி விட்டு பிசைஞ்சா நமக்கு அதிகமான எண்ணெய் குடிக்கும். அதனால் பார்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். தீபாவளி பலகாரங்களில் இந்த காரசேவ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சி வச்சுக்கலாம். நான் இதுக்கு இந்த நாழியை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய், உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி கடாயில் விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஃப்ளேமு ரொம்ப சிம்மலாக இருந்தாலும் நமக்கு வந்து காராஷேவ் வந்து வேகவே வேகாது. ஹையில் வச்சாலும் உள்ளே வந்து மாவு தெரியும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம இதை காராஷேவை போட்டு எடுத்துடணும். போட்டோன்னே இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும். நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். பபுள்ஸ் எதுவும் வரலன்னா நமக்கு இதுதான் கரெக்டான டைமு. நம்ம எடுத்துடலாம் ஆயிலேருந்து. பக்கத்துலேயே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிங்க, இல்லைனா ஒரு வடி தட்டி வச்சிங்க எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்காக.
இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நமக்கு நல்ல மொறுமொறுன்னு காராஷேவு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.